வந்தவினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கிடுமே, வந்தா என்று சொல்ல கழங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. நேரம் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிரமப்பட்டு இருந்த ஒருத்தங்க, சார் என்னுடைய வீடு வந்து பார்த்துட்டேன்னா பழுதாய்ப்படுத்து சார், மாத்துறதுக்கு 10 பைசா கிடையாது சார், நான் என்ன பண்ணுறது, என்னுடைய நேரம் என்னமோ தெரில, நான் தொட்டதெல்லாம் தடங்களாக போயிட்டு இருந்தது சார். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், உண்மையாகவே என் மனசுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருந்தது. என்ன மகாலட்சுமி வழிபாடு, குபேரலட்சுமி வழிபாடை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தேன். இந்த குபேரலட்சுமி வழிபாடு தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுடைய அப்பாவுடைய இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த காரியம் விற்றுது சார், பண வரவு வந்தது சார். அதுக்கப்புறம் இந்த வீட்டை இடித்து அதுக்கப்புறம் நான் கட்டுறதுக்கு உண்டானதாக இருந்திருந்தது. அதனால தான் உங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். என் வாழ்க்கையில் அது பெரிய நிம்மதியை கொடுத்தது சார், உண்மையாகவே சொல்கிறேன். இந்த குபேரலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு எனக்கு பெரியும் மாற்றத்தை கொடுத்த அளவுக்கு இருந்தது சார். இன்னும் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் நிறையா சொல்லுங்கள், நாங்கள் நிறைய எடுத்து பண்ணணும். நிறையா பேருக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கியத்துவமாக இருந்துட்டு இருக்குல்ல, இந்த பொருளாதாரம் சார் ஜோதிட ரீதியாக என் வாழ்க்கையில் எப்படி சார் இருக்குது, நிறைய பேர் கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியை பற்றி இன்றைய தினத்தில் வகுப்பு இருக்குது, இலவசமான வகுப்பு, ஆன்லைன் கிளாஸ். இங்கே கீழே 739-739-4829 அவங்கக்கிட்ட கேட்டு இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் அதுக்குண்டான ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஒரு சமயம் இப்போ இந்த வாட்டி நிறையா எடுத்துன்னா அடுத்த வாட்டி நம்ம வகுப்பு எடுக்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, அதாவது எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா சார், வேண்டாம், உங்கள் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேசிக்கான தியரி தான் இது. ஆக இது இலவச வகுப்பு, உங்களுடைய பெயரை நிச்சயமாக பதிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பூஜை புனஸ்காரங்கள், அது என்ன விசேஷமான வழிபாடுங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஆன்லைன் கிளாஸ் இன்றைக்கி மாலை நடைபெறுகிறது. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணுங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், நம்மளால் எடுக்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக கேள்வி. ஆலயத்துக்கு முன்னாடி, அதாவது கோயிலில் வந்து பார்த்துட்டுன்னா கர்ப்ப கிரகம் இருக்குது, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ரெண்டு தெய்வங்கள் இருக்கும், என்ன அப்படின்னா துவாரபாலகர், அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் துவாரபாலகர். எல்லா கோயில்களும் திருப்பதி சுவாமி கோயிலில் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எல்லா ஆலயங்கள்லையும் இருப்பார் துவாரபாலகர் இருப்பாங்க, அவங்க வந்து துவாரபாலகர் என்று அழைக்கப்படுவார். இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன, பிரகலாதனுக்கு பகவான் காண்பித்த தரிசனம், அந்த தரிசனத்தின் பெயர் என்ன, தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இல்லையா, அந்த தரிசனத்தின் பெயர் என்ன. குழந்தைகள்கிட்ட இதை கேளுங்க, என்ன தரிசனம் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பார்த்துட்டேன்னா வேலைக்கு போகிறார், அப்படி வேலைக்கு போய் நிறைய அந்த இடத்துல வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். தனியாக ஆரம்பிக்கும் போது ஒரு நபர் அவருக்கு இடம் கொடுக்குறாரு, வேணா இந்த இடம் இருக்குது, நீ வேணா தொழில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் பெயரை கொண்டு ஒரு பலகையை ஒரு பதாகை எழுதி அதில் வந்து அவருடைய பேர் இருக்குது. அவர் சொல்கிறார், கடை இருக்குது, பேர் இருக்குது, சேர் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து உள்ளே வந்து பொருட்கள் மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறார். அப்படி பொருட்கள் கிடையாதுங்கும்போது அந்த பொருட்களை வந்து வாங்கிறதுக்கு இன்னொரு நபர் உதவி செய்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உதவிகள் மற்றும் இவருடைய அன்பான பழக்க வழக்கங்கள், வாடிக்கையாளர் பேர் வச்சுருக்கிற நம்பிக்கை, அவருடைய உழைப்பின் பால் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, அது மட்டும் அல்லாது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழில், அந்த தொழிலில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அந்த தொழிலுக்கு அவருக்கு எடுத்துட்டு கொண்டு வந்த விதம், இது போன்ற பல விஷயங்கள் வந்து அவருக்கு துணை நின்றது. இன்றைக்கி லைஃப்பில் யாரெல்லாம் என் லைஃப்பில் முடியலைங்க, தொழிலில் வந்து நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு சொன்னவருக்கு பூரா இந்த தொழில்கள் மத்தியில் நல்ல ஒரு நிலையை காண்பித்து கொடுத்தவர், நான் வந்து
அவரை எப்பவும் அவர் வந்து நேரில் சந்தித்து பேசும்போது பார்த்துட்டுனா நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேசுவார். சாமி சாமின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேசுகிற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டுனா அவர் எங்கிட்ட பேசும்போது நிறைய அவர் இந்த வெற்றி கதைகள்லாம் சொன்ன விஷயத்தை நான் சொல்வேன். நீங்கள் சொன்ன இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுலேயும் அவர் மற்றற்ற மகிழ்ச்சியவர், ரொம்ப புன்னகித்து சிரிப்பர். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர். நம்ம வாழ்க்கையில் வந்து தொழிலில் தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது இந்த மாதிரி நபர்கள் இருந்திருக்காங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம வசந்தன் கோ அவர் முதலாளி திரு வசந்த் ஐயா அவர்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அற்புதமான மனிதர் அவர். அவர் வந்து நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு படிகள், அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு படிகளும், தன்னுடைய தொழில் வெற்றியடைந்த விதமும் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி தொழில் புரியறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறது தான் உண்மை. அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தை நான் பகிர்ந்தது உண்டு, நிறைய நேரங்களில் அவர்கிட்ட உட்காந்து பேசினதும் உண்டு. சரி, இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர், நான் அவருடைய ஸ்டோரியை பற்றி நம்ம ரொம்ப ரத்தின சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் தொழிலில் கஷ்டப்படும் போது தொழிலில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைப்போம், நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்ந்து காட்டினவங்க ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 31/10/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 15ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, மாலை 7:13 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி பௌர்ணமி, 8:49 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம், நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பௌர்ணமி, இந்த பௌர்ணமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்தான கோபாலகிருஷ்ண விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். அது மாதிரி கோமதி விரதம்னு சொல்லுவா. ஆக இன்றைய தினத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண போது புதுசாக கல்யாணமான தம்பதியினர் இந்த அன்னோன்யத்துக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் பார்த்துட்டுலன்னா சத்தியநாராயண பூஜை பண்ணிக்கிறதும், சந்தான கோபாலகிருஷ்ண விரத பூஜை பண்ணிக்கிறதும், யாரெல்லாம் குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காரோ பகவானுடைய அனுகிரகத்தில் அந்த வரம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இந்த பௌர்ணமி இருக்குது. இன்றைக்கி இந்திரா காந்தி அம்மையாரோடைய நினைவு நாள், குருநானக் ஜெயந்தியாக இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடிருக்கிறவர்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒரு சில முடிவுகள் பார்த்துட்டேன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற சில யோசனைகள் இருக்கும். அதனால் அதை பற்றி அப்புறம் பிறகு பார்த்துப்போம். இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மனசில் இறங்குவேல் நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்கள் மத்தியில் வித்தியாசமான விஷயங்களை பற்றி பேசும்போது ஒரு செகண்ட் யோசிப்பில், ஆஹா இவா ஏன் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு யோசிப்பில். சரி, எதுவும் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். மனசு கஷ்டப்பட்டுருக்கிறவாளுக்கு உட்காந்து சில நேரங்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் கூடி வரும். கடன்களில் இருந்துட்டு இருக்க கடன்கள் தீரும். கடைகளில் மேலும் நிறையா கடைகள் திறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நடக்காத காரியம் நாளை மறுநாள் நிச்சயமாக வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புதமான பிரார்த்தனை. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டுவா. உங்கள் முன்னாடி நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணுவேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னவாள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருப்பாள். நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பேல் வெற்றி பெறுவேல், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வியாபார விஷயங்கள்லாம் அனுகூல்யம் கூடி வரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. உடல் அப்பப்போ சோர்வு இருக்கும், சரி அப்புறம் பார்த்துக்கலாமாங்கிற விஷயத்தை பற்றி யோசிப்பேல். தப்பு கிடையாது, சோர்வு ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணுங்கள், ஆனால் அது அப்படியே தட்டி போட்டுட்டே இருக்கப்படாது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வாடிக்கையாளருக்கு தேவையான வகையில் உங்களுடைய வியாபார யுக்தியை பயன்படுத்தி அதை மேலும் 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 நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்தித்து சில விஷயங்கள்லாம் பேசும்பொழுது தொழில் ரீதியான என்ன மாற்றங்கள் பண்ணுங்கிற யோசனைகள் உங்களுக்கு சமயோஜித யோசனைகள் வந்து சேரும்.
அதுமாதிரி கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லைப்ரரி வச்சுருக்கோம், புத்தகம் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், சில விஷயங்கள் நியம நிஷ்டையோடு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொண்டு வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, லாபம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் இத்தனை நாள் பயனில்லாத இருந்தது இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தோணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வராக்கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாள். ஐடியில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, கார் மெக்கானிக்கல் வேலை பண்ணிட்டு இருக்கோங்க, அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் பிறருக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யாராவது ரொம்ப சோர்வாக பேசுவா, நீங்கள் ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவேன், அது அவளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்ன சில காரியங்கள் அவங்களுக்கு மனதில் நிம்மதியும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெற்றி தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு நன்மை தரும் அற்புதமான பிரார்த்தனை. சிம்மராசி என்பர்களே, ஒரு சில காரியங்களில் பார்த்துட்டோம்னா சில காரியம் ஜெயிக்கும், சில காரியம் ஜெயிக்காது, அதெல்லாம் நேர காலத்தை பொறுத்து இருக்கும், பரவாயில்ல. இதில் ஏமாந்துட்டோம், ஆனால் இன்னொரு தடவை ஏமாறப்படாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருக்கும். உத்தரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதுனாலது புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்தது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தெரியாத ஒரு காரியம் பண்ணுறேன்னு சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களில் ஏற்பட்ட விரிசல்கள் ஒற்றுமையாக மாறும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தவிர ரொம்ப வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விளையாட்டு, அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவோ உத்தர நட்சத்திரத்தில் இருக்கவோ சற்று கவனம் என்பது தேவை. சில நேரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சில காரியங்கள் பண்ணும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு இது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வ பக்தி என்றைக்குமே தோணுன்னு இருக்கும். மனசில் நிறைய கவலைகள் இருந்தாலும் வெளியில் காமிச்சுக்க மாட்டேன். அதேமாதிரி தியானம், யோகா போன்ற விஷயங்கள் அப்படின்னு பெரிய பெரிய சாகசம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள் இருந்தால் ஓரிரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். மூணாவது நபர், அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து பேசும்போது மூணாவது நபர் இல்லாதவரை பற்றி பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நேர்களே, நிறையா சிக்கல் இருந்த விஷயங்கள்லாம் மாறிவிடும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் போய் பண்ண முடியாத சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்து அந்த காரியத்தை வெற்றிக்கணும். நிறையா படிச்சுன்னு இருக்கிறவா, மேலும் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, பட்டய படிப்பு அதாவது பிஹெச்டி படிக்கணும், டாக்டரேட் வாங்கணும்னு நினச்சிட்டு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில குழந்தைகள், அம்மா அப்பா எவ்வளவோ போராடி நடக்காத காரியங்கள் இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யாருக்கான கையெழுத்து போடும்போது, ஜாமீன் போடும்போது, சொத்து நம்ம வந்து கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. இதை கொடுங்க, இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுடைய உண்மையான விலை என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பணம் கொடுக்கறது பேரம் பேசுறது பார்த்துக்கணும். அதுமாதிரி வெளியூர்கள் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடும் வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசினியர்களே, பக்திமயமான நாள். நிறைய விஷயங்கள் யாரெல்லாம் நடக்காது நடக்காது நினச்சிருந்தோம் அந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்தது. சின்ன சின்ன விஷயத்தை கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய சுப காரியங்கள் பற்றி இன்றைக்கி தினத்தில் பேசுவேன். அதே மாதிரி சீமந்தம், கல்யாணம், அது மாதிரி எதாவது பண்டிகை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவேன். சின்ன சின்ன பொருட்களாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி பின்னாடி கஷ்டப்பட வேண்டாங்கிற யோசனைகள் மனசில் ஆழ்ந்திருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் மனசில் ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்குற, யாராவது ரெண்டு வார்த்தை பேசினா அது ஒரு பெரிய சந்தோஷமாக மாறும். அதேமாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவாளுக்கு இன்னும் மேலும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான இவ ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய சொந்த பந்தங்கள் இன்றைக்கி திடீர்னு வீட்டுக்கு வருவா, அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். தெய்வ காரியங்கள்லாம் எடுத்து நிறையா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நீ கூடி வரக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரத்துக்குள்ளான குலதெய்வ வழிபாடு எதாவது இருந்தால் செய்யறதுக்குள்ளானதாக இருக்கும். ஜாதகம், ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும்.
அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயம் பண்ணும்போது 100 தடவை அது கவனமாக இருக்கும். சில நேரம் நம்மளை பற்றி நம்ம நிறைய தற்பெருமைகள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசிக்கணும். ஏன்னா மற்றவா அதை பார்த்து ரசிக்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தடவை பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும், சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துளசி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத பிரார்த்தனை. மாரராசி என்பர்களே, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டோம், செட்டில் ஆகிட்டோம், இருந்தாலும் இன்னும் நிறையா பண்ணணும் சார், இது பத்தாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல விலைக்கு ஒன்று வருது, வாங்கலாமா வேண்டாமா கேள்வியே கேட்க வேண்டாம், நல்லா வாங்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உண்டான திசைகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியும். சில பேர் வெளியில் மதிப்பு கொடுப்பா, வீட்டில் மதிப்பு கொடுக்கலன்னு எண்ணம். எத்தனை நேரம் நம்ம மதிப்பே எதிர்பார்த்துட்டு இருப்போம், அதை விட்டு விட்டு யதார்த்தமாக இருந்தெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் நல்ல பிடித்த இசையை கேட்குறது, பிடித்த பாடல்களை பாடுறது, நீங்களே ஒரு சில நேரமெல்லாம் கிடைக்காது இன்றைக்கி நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தை கூட ஒதுக்கும்போது அது ஒரு மற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் உணவு வெளியில் சாப்பிட்றதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் பகிர்ந்துக்க முடியாது, ஏன்னா நம்ம மனசுலேயே நினச்சிட்டு இருக்கோம். சில கஷ்டமான விஷயங்களும் சரி, சில நல்ல விஷயங்களும் சரி, அந்த மாதிரி யார்ட்டையும் பகிர்ந்துக்க முடியாத விஷயம் ரொம்ப வெல்விஷராக இருந்தால் வாட்ட சில காரியங்களை சொல்வேன், அதில் ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் நீங்கள் வருத்தத்தில் இருக்கும்போது வேறு ஏதாவது புறம்பினாலா அதை பெருசாக நினச்சிக்க மாட்டேன், அவளுக்கு தேவையான சில அறிவுரைகள் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. உதவிகள் எடுத்து பண்ணுவேன், அதுமாதிரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போயிடும், கடன் பிரச்சனைகள் தீரும், மனசில் நிம்மதி கூடி வரும், குடும்பத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும், மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும், சின்ன சின்ன பிரயாணம் மன ஆறுதலை கொடுக்கும், தெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய நாமம் எல்லா விஷயங்களையும் மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சில நபர்கள்லாம் பார்த்துட்டுலாம் ரொம்ப அழகாக உங்ககிட்ட பேசி இந்த காரியத்துக்காக சில நேரத்தில் எதிர்பார்த்துட்டு இருப்பா, ஆனால் நீங்களும் அதற்கு தகுந்தாப்பில் உங்களுடைய பேச்சு ஜுவாலம் எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். திடீர் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் சில திட்டமிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் விரயங்கள் ஆனாலும் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வரவுகளாக கூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை அதை பற்றி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதேசம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சார் நான் வெளியில் வியாபாரத்துக்காக போகிறேன், ஒரு கடை வச்சுட்டுருக்கேன், ஒரு ஃப்ரூட் ஸ்டால் வச்சுட்டுருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கேன், ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுட்டுருக்கேன், துணிக்கடை வச்சுட்டுருக்கேன் சார், எனக்கு வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் சார். அந்த வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இல்லை நான் போகிற காரியம், நான் சம்பளத்துக்கு தான் வேலை இருக்கேன், நான் கமிஷனுக்கு தான் இருக்கேன், எனக்கு பணவரவுகள் நிறையா தேடி வரணும்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காயின்ஸ், அதாவது நீங்கள் தினம் உபயோகிக்கக்கூடிய காயின்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காயின்ஸில் ஜலத்தை விட்டு அதை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் துளசியை மேலே வச்சுட்டு ஒரு குங்குமத்தை வச்சு அதில் ஒரு சொட்டு நெய்யை விட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு வரலட்சுமியே நமக வரலட்சுமியே நமக வரலட்சுமியே நமக வரலட்சுமியே நமகங்கிற பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கோங்க. 11 முறை அந்த நாமத்தை சொல்லி மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி, லக்ஷ்மி தேவி உன்னுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், செல்வ செழிப்போடு நான் திரும்பணும், எத்தனையோ தடைகள், இந்த பணவரவு வந்ததுன்னா என் குடும்பம் நன்னா வரும், இந்த பணவரவு வந்ததுன்னா நான் இன்னும் தொழிலில் வெற்றி பெறுவேன், இந்த பணவரவு வந்ததுன்னா முழுமையாக நல்ல காரியங்கள், இந்த உலகத்துக்கு தான தர்ம நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி லக்ஷ்மி தேவியை மனசார வேண்டிக்கோங்க. உண்மையாக மனசில் சிரமம் இருந்தவாளுக்கு நிச்சயம் அந்த மாற்றம் வரும், ஏன்னா உண்மையான பக்திக்கு என்றைக்குமே நல்ல பலன்கள் உண்டு, இது அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அந்த வேண்டின்னு அந்த காயினோட எடுத்து நம்மளுடைய பாக்கெட்லேயோ இல்லைன்னா ஒரு துணியிலையோ, ஏன்னா நெய் தொட்டிருக்கங்காட்டி ஜோப்பில் ஆடும், அதனால் ஒரு பேப்பர்லேயோ மடித்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அந்த காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள், நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம், நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாலோ அந்தந்த இடத்துலலாம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். 1. 2வது விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்,
அடுத்த நாள் அந்த காயினை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயினை ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் அந்த காயினை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருப்பி அடுத்த நாள் ஒரு காயின் இப்படியே சேர்த்து சேர்த்து கடைசியில் அந்த உண்டியல் நிறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அந்த உண்டியலை உடைச்சி நிறையா காசு வந்துடுதுன்னா சுவாமிக்கு ஒரு மாலையாக சாத்து வாங்கி போட்டுடலாம். இல்லைன்னா ஏதேனும் கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் அந்த காசை வச்சு கோயிலுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம். இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். வர தீபாவளி அன்னைக்கு அதாவது லக்ஷ்மி பூஜை எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு உண்டான சில ரகசியமான விஷயங்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத இனி வரக்கூடிய எபிசோடில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறையா லைஃப்பில் வந்து இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்து எந்திரிச்சு நடக்கிற மாதிரி நிறையா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தாகணும் சார், இத்தனை நாள் எனக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்து இனிமேல் நான் வந்து ஜெயிக்கணும், ஒரு 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 லைஃப்பை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் அந்த வழிபாடெல்லாம் உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் நிறையா பேருக்கு உங்களால் முடிஞ்ச நாலு பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். உண்மையாக யாருக்கு உதவி தேவைப்படுமோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு நான் கொடுத்து அது பயனில்லாத இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற சில பேர் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் உங்ககிட்ட கேட்குறா, சில உண்மையான நபரும் கேட்பா, உண்மையாக ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுருப்பா, ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. உணவு கூட இல்லாமல் அந்த முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யுங்க, அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயில் காரியங்களுக்கு எடுத்து பண்ணுங்கள், பக்தி பிரச்சாரம் பண்ணுங்கள். நம்மளுடைய பக்தியில் இருக்கக்கூடிய விஷயம் வேறு எதுலேயுமே கிடையாது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறோம், ஆனால் உண்மையான பக்திக்கு உண்மையான பலன் உண்டுங்கிறத அனுபவபூர்வமாக நான் நிறையா பேர்த்திட்ட பார்க்குறோம். ஏன்னா நமக்கு தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகுங்கிற கதையெல்லாம் உண்மை தான். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சாயந்தரம் ஆன்லைன் கிளாஸ் அதாவது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி இந்த குறிப்பிட்ட சீட்ஸ் தான் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு லிங்க் வாங்கி கொள்ளுங்க. உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியை பற்றி பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கலாமே. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். வேல் வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.